நாடு முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ள ராணுவத்தினர். சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் தலைவிரித்தாடும் உணவு பஞ்சம், குடும்பஸ்தரின் விபரீத முடிவு. மீண்டும் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். லங்கா சதோசவில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் நிலை. புதன்கிழமை விசேட உரையை நிகழ்த்திவிட்டு பதவி விலக தயாராகும் மஹிந்த ராஜபக்ஷ. எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நாடு முழுவதும் ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து வெளியேறும் எரிபொருள் பவுசர்கள் உரிய முறையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வந்தடைகின்றனவா என்பதை பரிசோதிப்பதற்காகவே இந்த கண்காணிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் விசேட பணிப்புரைக்கமைய ராணுவம் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அண்மைய நாட்களில் காய்ச்சல், சளி, இருமல், நிமோனியா போன்ற நோய்கள் சிறுவர்களுக்கு அதிகமாக காணப்படுவதாக சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது இவ்வாறான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆகவே சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர் கவனம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். உணவு வாங்குவதற்கு பணம் இல்லாததால் 60 வயது நபரொருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்கமுவ வலஸ்வேவர் பிரதேசத்தைச் சேர்ந்த WM ரன் பண்டார என்பவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த நபர் தனது மனைவியுடன் சிறிய குடிசையொன்றில் வாழ்ந்து வந்தார் எனவும், வாழ்க்கையை நடத்துவதற்காக கூலி வேலையும் சேலி பயிற்சியையும் செய்து வந்துள்ளார் எனவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவர் வீட்டுக்கு அருகே சேனையில் பூசணிக்காய் பயிரிட்டுள்ளார். அதற்கு பசலை மற்றும் கிருமி நாசினி இல்லாத காரணத்தால் பூசணி செய்கை பலனளிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் உணவு உண்பதற்கு பொருட்களை வாங்குவதற்கும் பணமில்லாத காரணத்தால் சில தினங்களுக்கு முன்னர் கணவன் மனைவியிடையில் சச்சரவும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி காலை 6:30 மணியளவில் வீட்டை விட்டு வெளியேறி தமது சேனைக்கு சென்ற நிலையில் கணவர் மாலை வரையும் வீடு திரும்பாத காரணத்தால் மனைவி பேத்தியை அழைத்து தாத்தாவுக்கு காலை உணவும் இல்லை, பகல் உணவும் இல்லை, நான் பணம் தேடி 250 ரூபாவுக்கு கோதுமை மாவு வாங்கி வந்தேன், ரொட்டியை தயாரிக்கின்றேன், சேனைக்கு சென்று தாத்தாவை அழைத்து வா என தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பேத்திக்கு சேனைக்கு சென்று பார்த்தபோது தாத்தா அங்கிருக்கவில்லை. பின்னர் அருகிலுள்ள காட்டு பகுதிக்கு சென்று பார்த்தபோது அவர் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமை தெரிய வந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடியால் குறித்த நபர் விபரீத முடிவு எடுத்து உயிரை மாய்த்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்களில் மீண்டும் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றமையை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தின் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் அதிக எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்பதாக தெரிய வருகின்றது. எரிபொருள் பவுசர் உரிமையாளர்கள் மேற்கொண்டு வரும் பணிப்புறக்கணிப்பு போராட்டமே இதற்கு சிறந்த காரணமாகும். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை சிலோன் பெட்ரோலிய தனியார் பவுசர் உரிமையாளர்கள் அதிகரித்து வரும் எரிபொருள் விலைக்கு ஏற்ப போக்குவரத்து விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சனிக்கிழமை நள்ளிரவில் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் காரணமாக பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து போயுள்ள நிலையில் அவர்களின் வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவாக லங்கா IOC தனியார் பவுசர் உரிமையாளர்கள் சங்கமும் எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஆளுங்கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவுக்கும் அரசிலிருந்து வெளியேறி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் அணிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இன்று முன்பகல் நடைபெற்றது. ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவே தலைமை தாங்கினார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவின் சார்பில் அதன் தவிசாளர் GL பீரிஸ், தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ஷ, செயலாளர் சாகரகாரியவசம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அதே சமயம் சுயாதீன அணிகளின் சார்பில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, அனுர பிரிய தர்ஷன ஜாப்பா, விமல் வீரவன்ச, உதயகாமன் பில மற்றும் டிரான் அலஸ் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையில் சர்வகட்சி இடைக்கால அரசு அமைப்பதற்கு இணக்கமிட்டப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் கூறுகின்றன.
சதோச நிறுவனத்திலும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வர்த்தக அமைச்சர் ஸ்ரீகாந்த் சேவசிங்கர் இதனை தெரிவித்துள்ளார். கொள்முதல் முறையில் உள்ள சில காரணிகளே இதற்கு பிரதான காரணம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக சதோச நிலையத்தில் சற்று குறைவான விலையில் பொருட்கள் கொள்வனவு செய்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்திவிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தனது பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கத்திற்குள் நடந்த பல சுற்று பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பிரதமர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஜனாதிபதி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அணியிலிருந்து விலகி சுயாதீனமாக இயங்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணியுடன் இன்று முற்பகல் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது வசல் ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சேவின் இந்த முடிவு தொடர்பாக அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேராத ஒருவரை பிரதமராகவும் தெரிவு செய்யுமாறு வசல் ராஜபக்சே ஜோசனை முன்வைத்துள்ளார். நாடு முழுவதும் களமிறக்கப்பட்டுள்ள ராணுவத்தினர், சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இலங்கையில் தலைவிரித்தாடும் உணவு பஞ்சம், குடும்பஸ்தரின் விபரீத முடிவு, மீண்டும் வரிசையில் காத்திருக்கும் மக்கள், தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட்ட திடீர் திருப்பம், லங்கா சதோசவில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் நிலை, புதன்கிழமை விசேட உரையை நிகழ்த்திவிட்டு பதவி விலக தயாராகும் மஹிந்த ராஜபக்சே,